வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். திருப்பாடல்கள் 103:12. மேற்கிலிருந்து கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். இயேசு கிறிஸ்துவில் என தர்மை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அகற்றுகின்ற, நம்முடைய குற்றங்களை மன்னிக்கின்ற இறைவனாக இருக்கின்றார். எந்த அளவுக்கு என்றால், மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அகற்றுகின்ற மன்னிப்பின் சிகரமாக ஆண்டவர் இருக்கின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இரக்குகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம், நாம் கேட்கின்றோம். கிழக்கினின்று மேற்கு, மேற்கின் தொலைவை யாரால் கணிக்க முடியும்? யாரால் கூட்ட முடியும்? யாரால் வகுக்க முடியும்? ஆனால் நம்முடைய குற்றங்களை நம்மிடமிருந்து கழிப்பவராக, நம்மிடமிருந்து நீக்குபவராக இதோ நம் ஆண்டவர் இருக்கின்றார். மன்னிப்பின் ஆண்டவர் இதோ இருக்கின்றார். நற்கருணை ஆண்டவர் நம் முன்பாக விற்று இருக்கின்றார். நம்முடைய குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் எப்படி அகற்றுகின்றாரோ அதைவிட இரண்டு மடங்காக நம்மையும் நாம் பிறரிடம் காண்கின்ற குற்றங்களை மன்னிக்க, பிற நமக்கு எதிராக செய்கின்ற குற்றங்களை மன்னிக்க, குற்றங்களை நீக்க ஆண்டவர் அழைப்பெடுக்கின்றார். நம் பக்கம் தம் கண்களை திருப்பி, நான் எப்படி உன்னை அன்பு செய்தேனோ அதை போலவே நீயும் பிறரை அன்பு செய்வாயாக என்று அழைப்பு தருகின்றார். நான் எப்படி உன்னுடைய குற்றங்களை உன்னிடமிருந்து அகற்றினேனோ அதே போல நீயும் பிறரிடம் குற்றம் கண்டுபிடிக்கின்ற செயலை நீக்குவாயாக என்று ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கின்றார். நம் பக்கம் தம்முடைய முகத்தை திருப்பி ஆசீர்வாதத்தை நிறைவாக தருகின்றார். நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய, ஒருவர் நமக்கு எதிராக செய்கின்ற குற்றங்களை மன்னிக்க அழைப்பு தருகின்றார், ஆசீர்வாதம் தருகின்றார்.